ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பதவி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் புதிய பொறுப்புடன் ஆட்டத்தை தொடங்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சமீபகாலமாக பல்வேறு சர்ச்சையில் வந்து சிக்கிட்டு வராரு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் அவர் பதிவிடுற பதிவுகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹார்ஸாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட நல்ல பெயரையை வந்து கெடுக்கும் வகையில் இவர் செயல்படுவதாக வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் செய்யக்கூடும், அதில் பிடிஆருக்கு பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் அமைச்சர்கள் குழு உறுப்பினராக தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இது குறித்து தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜிஎஸ்டி அமைச்சர்கள் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி. இவ்விவகாரங்களில் குறித்து பணி செய்யும்படி என்னிடமும் தமிழ்நாடு வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தியிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா முழுமைக்கும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடன் இணைந்து பணியாற்ற காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இக்குழு மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். மேலும் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா, ஹரியானா துணை முதலமைச்சர், ஆந்திர பிரதேச நிதியமைச்சர், சத்தீஸ்கர் வணிக வரித்துறை அமைச்சர், ஒடிசா நிதியமைச்சர் ஆகியோர் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குழுவின் பணியானது வரி அதிகாரிகளிடமிருந்து தகவல்கள் தொழில்நுட்ப கருவிகள் குறித்து ஆய்வு செய்து அமைப்பை வலுப்படுத்தவும் தொழில் செயல்பாடுகளில் மாற்றம் மேற்கொள்ளவும் பரிந்துரை வழங்குவதாகும். வரி ஏய்ப்பு நடைபெறுவதற்கான வழிகளை கண்டறிவது, வருவாய் கசிவை தடுக்க மாற்றங்களை பரிந்துரைப்பதெல்லாம் வந்து இவங்களோட பணியாக இருக்குது. பிடிஆர் பதவி நீக்கம் செய்யப்பட இருந்ததாக வதந்தி பரவிய நிலையில் இந்த தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. பிடிஆர் ஆதரவாளர்கள் இதனை சமூக வலைதளங்களை பெருமளவில் வந்து பரப்பிட்டு வராங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.